ஒரு அழகான கிராமத்தில் சுமதி வினோத் அப்படிங்கிற ரெண்டு பேர். அவங்களுக்கு ரெண்டு பசங்க. அவங்க பேரு கீர்த்தி பாலு. அவங்களது ரொம்ப ஏழு குடும்பம். கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சம்பாதிச்சு வந்த பணத்தை வச்சு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வினோத் எப்பவும் போலவே ஒரு நாள் வேலைக்கு போனான். சாயந்தர நேரமும் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் ஆகியும் அவன் வரல அப்படிங்கிறத நினச்சி எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் அவனுடைய பிணந்தான் அவங்க வீட்டு வாசலை தேடி வந்துச்சு. அவனுடைய பிணத்தை பார்த்து அவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதாங்க. என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கேட்டா. இவர் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி இடிச்சிடுச்சு. அதோட நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் அட்ரஸ்க்காக நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. கஷ்டப்பட்டு இப்போ தான் அட்ரஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்த அந்த பெரியவர் சொன்னார். பாவம், அவர் ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அவர் அந்த லாரி நம்பரை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டிய ஈமச்சடங்க சரியாக செஞ்சிட்டா. இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. அப்போ அக்கப்பக்கத்து ஜனங்க எல்லாரும் அவகிட்ட இப்படி சொன்னாங்க. என்ன சுமதி, இன்னும் இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்க? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உன்கிட்ட தான் அந்த லாரி நம்பர் இருக்குல்ல, அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடு. அவங்களா பார்த்து ஏதாவது உனக்கு உதவி செய்வாங்க. என் புருஷனோட உயிருக்கு என்னால் வேலை கட்ட முடியாதுக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா அவ. அதுக்குள்ள அவளுடைய சிநேகித அங்கே வந்தா. இங்கே பாரு சுமதி, மனுஷங்களோட உயிருக்கு யாராலையும் வேலை கட்ட முடியாது. ஆனால் நம்மளும் வாழணும் இல்லையா? ரெண்டு பசங்களை வச்சுட்டு நீ இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவ? நான் சொல்கிறத கேளு. இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், அவங்க ஏதாவது வழி சொல்லுவாங்க அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி அவளுடைய சிநேகித அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே போலீஸ் அதிகாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த லாரி நம்பரையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் வாங்கி தருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு சுமதியும் சரின்னு சொன்னான். இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. சுமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருதும் போறதுமா இருந்தா. ஆனால் ஆக்சிடென்ட் பண்ண ஆளை அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அம்மா, இந்த போர்டு ஒரு ஃபேக் போர்டு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு போலீஸ் அதிகாரி சொன்னாரு. அதை கேட்டு அவ சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா வீட்டுக்கு போனான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவ வீட்டில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டை நடத்துறது கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவ ரொம்ப கவலையா அவளுடைய மனசுக்குள்ள, கடவுளே, என்னோட பசங்க சரியா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது, ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துற? என் பசங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? இப்படி கஷ்டப்படுத்துறியே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டு இருந்தா. கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பசிக்குது அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல வந்தாங்க. அவங்க அவளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவ எந்த பதிலும் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் என்ன அம்மா நம்மளையே பாக்குறாங்க ஆனா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சாங்க. அவங்க தண்ணிய குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவ அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் மூங்கில் படுக்கையில படுக்க வச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ஆத்துக்கு கூட்டிட்டு போய் தண்ணியில விட்டுட்டா. அப்படி அந்த குழந்தைங்கள தண்ணியில விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவ அழுதா. கடவுளே, என் பசங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துப்பா. ஒரு பணக்காரங்க யாராச்சும் அவங்கள பார்த்து நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. பசங்க ரெண்டு பேரும் தெருவில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களால பசி தாங்க முடியல, அதனால தான் அவங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ அனாதைங்களா இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க முயற்சி பண்ணால் அவங்க வீட்டுக்கு போய் சேரலாம். ஆனால் கீர்த்தியும் பாலுவும் அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்போ நம்ம அம்மாவுக்கு ஒரு பாரமாக இருக்கும். இனி எப்போவும் அம்மாவை தேடி போகக்கூடாது, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்ககிட்ட ஒருத்தங்க சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அவங்க ஊரில் அவங்க அம்மாவும் அவங்க வீட்டில் குழந்தைங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. கடவுளே, என் பசங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய சிநேகித அவளோட வீட்டுக்கு வந்தா. சுமதி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு சுமதி நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ வீட்டில் பசங்க இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு கேட்டா. எங்கடி பசங்களை காணோம், எங்கே போயிருக்காங்க அப்படி கேட்டதும் சுமதிக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியலை. அவ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சா. ஏண்டி அவ்வளோ பயப்படுற? உன் பொண்ணையும் பிள்ளையும் நடுத்தருவில் விட்டுட்டியா? அவங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறாங்க,
அன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன். என்னாச்சுன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லல. ஐயோ கடவுளே, நான் உன்கிட்ட என்ன வேண்டுன, ஆனா நீ என்னத்தை கொடுத்துருக்க? என் பசங்க ரெண்டு பேரையும் யாராவது பணக்காரங்க பார்த்து நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க அப்படின்ல நினைச்சேன். ஐயோ கடவுளே. பைத்தியமாடினி, இந்த காலத்துல யாராவது அப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு குழந்தையே இல்லைனாலும் எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் குழந்தைங்களை தத்தெடுக்கிறது இல்லை, ஏன்னா சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு. இந்த காலத்துலயும் இப்படி போய் யோசிச்சிருக்கேடினி? நாம தாண்டி நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ சுமதிய நல்லா திட்டினான். அதை கேட்டதும் அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. சரி, என் பசங்க கிட்ட என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கார்ல ஏறி அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அம்மாவை பார்த்ததும் அந்த பசங்க ரெண்டு பேரும் அம்மா அப்படின்னு வந்து கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நீங்க அனாதைங்க இல்லை, உங்களுக்காக நான் இருக்கேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு நானே உங்களை வளர்த்துக்கிறேன், வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி அம்மா பசங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அவ வேலை பார்த்துக்கிட்டு பசங்க ரெண்டு பேரையும் வளர்த்துக்கிட்டு இருந்தா. பசங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சு பசங்களையும் நல்லபடியா ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க மூணு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்காக உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ராஜையா அப்படிங்கிறவன் இருந்தான். அவன் ஒரு மேஸ்திரி. அவன் கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கீர்த்தி பாலு அப்படிங்கிற பசங்க ரெண்டு பேரும் அங்க வந்து, ஐயா எங்களுக்கு இங்க ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நாங்க வேலை பார்க்கறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவன், நீங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களால என்ன செய்ய முடியும், போங்க போங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு பசங்க, ஐயா நாங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது, எங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, தயவு செஞ்சு எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதுக்குள்ள அவனுடைய மனைவி அங்க வந்து, பசங்களா உங்களுக்கு வேலை நான் வாங்கி தரேன், ஆனா முதல்ல நீங்க சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு அவங்கள பக்கத்துல கூட்டி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா. அவங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ அவங்க கிட்ட கேட்டா, பசங்களா உங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? அதுக்கு அவங்க அழுதுகிட்டே, எங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க எப்பவும் சண்டை போட்டுப்பாங்க, கடைசியில எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு தனியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அதுக்காக, என்னதான் இந்த மனுஷங்களோ, நாங்க பசங்க இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டா அழகா பிறந்திருக்கிற பிள்ளைங்களை இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்ல, குழந்தைங்க வேணும் வேணும்னு கேக்குறவங்களுக்கு குழந்தை கொடுக்க மாட்டான், வேண்டான்னு சொல்றவங்களுக்கு தான் அவன் குழந்தைய கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்கப்புறம் அந்த பசங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய புருஷன் கிட்ட கூட்டிட்டு போய், என்னங்க இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன், பாவம் இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லையா, இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு அவன், ஐயோ அப்படின்னு சொன்னான். ஆனா பசங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா அது சட்டப்படி குற்றண்டி, அதுக்கப்புறம் நமக்கு தான் நிறைய பிரச்சனைங்க வந்து சேரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவ, நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்லிடலாங்க, பாவம் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலையை கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த பசங்க ரெண்டு பேரும் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப வெயிட்டா இருந்த செங்கலை தூக்க ஆரம்பிச்சாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் அவங்க ரெண்டு பேருக்கும் பணத்தை கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஹோட்டலோ இல்ல சாப்பிட ஏதாவது பொருளோ கிடைக்காது. பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. கீர்த்திக்கு சமையல் தெரியாது. இருந்தாலும் அவ, பாலு இனிமே நாம தான் அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டாகணும், அதனால அதுக்கு தேவைப்படுற காய்கறி அரிசி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாலு கூட சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க அரிசி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து விறகு அடுப்புல கீர்த்தி சமையல் செய்ய ஆரம்பிச்சா. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் சமைக்கிறதுக்கு சுத்தமா தெரியாது. சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதை பிளேட்ல போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை சாப்பிட்டதும் பாலு, அக்கா இந்த சாப்பாடு நல்லாவே இல்ல. அதுக்கு அவ, எப்படியாவது சாப்பிடுறா, நாம இதையும் சாப்பிடாம போனோம்னா பசியில இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதையே சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க மறுபடியும் வேலை பார்க்கறதுக்கு போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து மத்தியான நேரத்துல மேஸ்திரியோட வீட்டுக்கு வந்த அவங்க கிட்ட, அம்மா எங்களுக்கு சமையல் செய்யறது எப்படின்னு கத்து தரீங்களா,
எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவ, சரிம்மா கண்டிப்பா நான் கத்துக் கொடுக்குறேன். முதல்ல உன் தம்பிக்கு ரொம்ப பசிக்குது போல, அவனுக்கு நான் சாப்பாடு போட்டு கொடுக்குறேன், அதை சாப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் நான் உனக்கு சமையல் செய்யறது எப்படின்னு கத்துத்தரேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவ அந்த பையனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் கீர்த்தியை கூட்டிட்டு போய் சமைக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தா. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுடைய புருஷன் அங்க வந்து பொண்டாட்டி கிட்ட ஏதோ கணக்கு பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடி வேகமா கீர்த்தி அதுக்கான பதில சொன்னான். அதை கேட்டதும் அவன் ஆச்சரியமா, பாப்பா ரொம்ப சரியா சொல்லிட்டியே, நீ என்ன படிக்கிற? அதுக்கு கீர்த்தி, நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா படிப்பேன். எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போனதுனால இப்ப நாங்க படிக்க போறதில்ல. நான் ரொம்பவே நல்லா படிப்பேன். ஸ்கூல்ல எப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். என் தம்பியும் நல்லாவே படிப்பான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அவன் அவங்கள பாராட்டி அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனுடைய மனைவி அவளுடைய மனசுக்குள்ள, இவ்வளோ புத்திசாலியான பிள்ளைங்களை விட்டுட்டு இவங்க அப்பா அம்மா எப்படி போனாங்க? இந்த பசங்களை நானே வளர்த்துக்கிறேன், எனக்கு எப்படியும் குழந்தைங்க இல்லை இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அந்த விஷயத்த புருஷன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பசங்க ரெண்டு பேரையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லீவு நாள் வரும்போது கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கீர்த்தி ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலையில அம்மாவுக்கு உதவி செய்வா. இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கீர்த்திய பெத்த அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள வளர்த்த அப்பா அம்மாவை பார்த்து அவங்க பசங்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டதும் கீர்த்தியும் பாலுவும், அன்னைக்கு நீங்க எங்க ரெண்டு பேரையும் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனீங்க, அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க எப்படி எங்களுக்கு அப்பா அம்மா ஆக முடியும்? எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தது இவங்கதான், இவங்கதான் எங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ அங்க பெரிய சண்டை நடந்துச்சு. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. பசங்க ரெண்டு பேரும் அவங்க கூட வரமாட்டேன்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் வருத்தமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கூட வாழ ஆரம்பிச்சாங்க.